ஹாய், ஹலோ, வணக்கம். அகைன் ஜீவிதா, சில் வித் ஜீவிக்கு உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். நிறைய பேர் கேட்டீங்க, நீங்களா கோலம் போடுவீங்க, நீங்களா வாசல் மொழுகுவீங்கன்னு. அதை வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நானே பண்ணங்கிறதுக்கிறதுக்காக தான் வீடியோ லென்த்தாக போகும். பட்டு இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்து வச்சுருவேன், கொண்டு வந்து வச்சுட்டு ஸோ எல்லா வேலையும் நான் தான் பண்ணுவேன். இது எல்லாம் அதாவது இங்கே சென்னையில் இருந்தால் மட்டும்தான் இதை நான் பண்ணுவேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத. ஸோ இதை வந்து ஒரு லைவாகவே காட்டிடலாம். 10 நிமிஷத்து வீடியோ, அதிகபட்சம் 10 நிமிஷம். என்ன பண்ணுவேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சரி. மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம் நம்மளோட நிலவாசல். அதனால் மஞ்சளம் ஒன்றெலாம் மூழ்கி. ஓகே, இது வந்து கம்பல்சரி வீக்லி ட்வைஸ், வீக்லி ஒன்ஸ் நான் இதை பண்ணிவிடுவேன். கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ என்னோடய ட்ராவல் பண்ணுங்கள். நான் போய் சொல்ல வேண்டிய அவசியமோ பந்தா கட்ட வேண்டிய அவசியமோ எனக்கு இல்லை. என்ன இருக்கோ அதை நான் காட்டினேன், அவ்வளோதான். சி, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். லைவாக காட்ட சொன்னீங்க, லைவாக காட்ட முடியல. அதனால் வந்து இது வீடியோவாக கன்வே பண்ணேன்னா ஸோ பார்த்து பெனிஃபிட் ஆகிக்குவீங்க. ஸோ அதனால் நான் வீடியோவாக இதை கன்வே பண்ணுறேன். ஓகே, செவன் இந்த பக்கமே போட்டுக்கலாம். ஓகேவா, இதை நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு. சரி, என்ன வருதோ அதை நான் காட்ட போகிறேன். தட் இஸ் ஜீவிதா. உள்ளது உள்ளபடியாக, நல்லது நல்லபடியாக. சாமிக்கு பண்ணுறதுல எப்போவுமே வந்து கணக்கு பார்க்கக்கூடாது. இப்போ வந்து டெக்கரேஷன்ஸை ஆரம்பிச்சிடணும். அதிகபட்சம் ஒரு 4 மினிட்ஸ். இதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு பழக்கமே கிடையாது. நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன். அம்மா சோம்பேறி ஆக்கி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து தெளிஞ்சிட்டோம். ஆனால் ரெஸ்ட் எடுக்க ஊருக்கு போனாலும் போவேன் சொல்ல முடியாது. நான் சொல்லியிருக்கேன், எது வருமோ அதை நான் வந்து வரைஞ்சி விட்ருவேன். நான் எதுவுமே வந்து திங்க் பண்ண மாட்டேன். என்ன ஸ்பாட்டில் வருதோ அதை வந்து நான் வரைஞ்சி விட்ருவேன். நான் பூ டெக்கரேட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு தனியாக காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து கோலம் மட்டும் போட்டுட்டு காட்டுறேன். அதை எப்படி கலர் பண்ணுறேன், எப்படி டெக்கரேஷன்ஸ் பண்ணுறேன்றத இன்னொரு வீடியோவாக காட்டுறேன். சரி, ஓகே, என்ன போடலாம் என்ன போடலாம் என்ன போடலாம். நம்மளுக்கு இவ்வளோதான் இடம், ஸோ இதுக்குள்ளே போடணும். அங்கே வாசல் வந்துடும். என்ன வருதோ அதை நான் போடுறேன். இதை வந்து டெக்கரேட் பண்ணுறது என்னோட வேலை.
இதில் நான் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுருவேன், நீங்கள் நீங்கள் நல்லா நோட் பண்ணால் தெரியும். ஸோ சின்னல் வாசல்ன்றதுனால இதை மட்டும்தான் போட முடியும். இதுக்குள்ளே என்ன டெக்கரேட் பண்ண முடியும்னு பார்க்குறேன். சரி, என்னோடய கோலம் ஃபினிஷ் ஆகிடுச்சு, பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ண முடியாது, ஏன்னா போதும், ரொம்ப கொச கொச்சனாக ஆகிடும். ஸோ இப்போ இப்போ நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபினிஷ் பண்ணால் கோலம் ரெடி. அதுக்கு மேலே நம்மளோட இது, அது என்ன சொல்கிறது, அது என்னங்க சொல்கிறது, அது எப்படி சொல்கிறது, நான் ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இப்படி தான் ஜிவி வந்து அப்படியே போயிட்டுருப்பேன். ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு வீடியோவாக காட்டுறேன். பாய்.